சார், இதுவரையும் நம்ம வந்துட்டு ஏ டு இ வரையும் பார்த்துருந்தோம். இது எல்லாருமே வந்து பயங்கரமாக பார்த்துருக்காங்க அண்ட் நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள தகவலாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சார். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து எஃப் லெட்டர்ஸ். இவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க. எஃப் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் முதல் எழுத்து இப்போ ஃபெரோஸ் அப்படின்னு பேர் வந்துருச்சு. அந்த மாதிரி பேர் வந்துருச்சு அப்படின்னா, அந்த முதல் எழுத்து அது வந்துருச்சுன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்க வந்து கன்னியா லக்னமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் மகர லக்னம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிஷப லக்னம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், அல்லது கடக லக்னம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த லக்னங்களை தவிர்த்து மாற்று லக்னம் வந்தால் சிக்கல். இந்த லக்னங்களாக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக அது வந்து போர்க்களமான ஒரு எண். இந்த எண் நிறைய இராணுவத்தில் இருக்கிறவங்க, நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க பேர்கள்லாம் அந்த அந்த அதுக்கான முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நம்பர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும், ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இராணுவத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆற்றல், அவங்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு. சரி, நிறையா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆற்றல் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு அதிகாரியாக இருக்கிறாங்க இல்லையா, இன்டர்வியூ பண்ணுற அதிகாரிகள், அவங்களுக்கு இந்த இந்த முதல் எழுத்து வரும். இந்த முதல் எழுத்து வந்தவங்க மேக்சிமம் அப்ராடு போயிடுறாங்க, மேக்சிமம் அப்ராடு போயிடுறாங்க. நிறையா உணவக தொழில், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் அதில் வர்றாங்க. இந்த எஃப் முதல் எழுத்தாக வந்துருச்சுனாலேயே இந்த லக்னங்கள் அமையணும். இந்த லக்னங்கள் அமையலை அப்படின்னா போர்க்காலமான வாழ்க்கை உண்டு. எஃப் வந்து முதல் எழுத்து, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னங்கள் அமையணும். இந்த லக்னம் அமையலைனாலே அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு உண்டு. கன்னியா லக்னம், மகர லக்னம், ரிஷப லக்னம், கடக லக்னம், மிதுனம் கூட சேர்த்துக்கறலாம். இந்த லக்னங்கள் தான் உங்களுக்கு வரும். அல்லது இந்த ராசி எங்கே உள்ளே வந்துடும், அல்லது புதனோட நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் இருக்கணும். புதனோட நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் இருக்கணும். இருந்துருச்சுன்னா சூப்பர். அல்லது இந்த லக்னம் அமைஞ்சாலும் சூப்பர். அந்த மாதிரி இருந்து மாற்றி பிரச்சனையை சந்தித்தவங்களாம் இருக்காங்க. வெளிநாட்டில் போய் பிரச்சனையை சந்தித்த ஒரு ஒருத்தர் இருக்கார். வெளிநாட்டில் போய் விசா இல்லாமல் போய் ஸ்டே பண்ணி மாட்டிக்கிட்டார். விசா பீரியடு முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஓவர் ஸ்டேன்னு சொல்லுவாங்க, மலேசியாவில் போய் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், ஃபெலிக்ஸ்னு பேர், அவர் எங்கே மாட்டிக்கிட்டார். அதே மாதிரியே எங்கள் கோயம்புத்தூரில் அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்டு, வெளிநாடு போகிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்து போனார். கல்ஃபில் அவர் ஆர்கிடெக்டு, பெரிய லெவலில் தொழில் பண்ணவர், பூரா லாஸ் ஆகி அவர் பேர் ஃபெரோஸ் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் இருக்கிறது இப்போ கல்ஃபில் இருக்கார், பெரிய ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனிக்கு போயிட்டார். நீங்கள் இந்த கம்பெனிக்கு போயிருங்க, இங்கே இருக்காதிங்க, இது வெளிநாட்டுக்கான ஜாதகம். பாருங்கள், அவருடைய ஜாதகமும் அந்த பிறந்த முதல் எழுத்தும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ அவங்க நீங்கள் அப்ராடு போங்க சார், உடனே கிடைக்கும் சார்னு. ஏற்கனவே நான் அப்ராடில் இருந்தேங்கிறார் அவர். ஏங்க அப்புறம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு வந்தீங்க, இல்லைங்க தொழில் செய்யலான்னு வந்தேன் சார், இது வெளிநாட்டு பேர், வெளிநாட்டுக்கான ஜாதகம், கிளம்புங்க சார்னு சொல்லி அப்ராடு போய் இப்போ நல்லா இருக்காரு, கடன் அடைச்சி நல்லா இருக்காரு. ஆனால் மன வாழ்க்கையை கை வச்சிருச்சு, அவங்க கடன் பண்ணி சேர்ந்துடல, அவங்க பிரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறையா இருக்குது. ஒவ்வொரு எழுத்துமே அவங்க பேரை சொல்லிடுமா, ஒவ்வொரு எழுத்தும் அழகாக பேரை சொல்லிடும். நான் அந்த அவங்க பேர் இருக்கு இல்லையா, அது பன்னெண்டு இடத்துல பிரித்து போட்டு அழகாக சொல்லிடுவேன். அப்படி ஒரு ரூட் வச்சுருக்கேன். இப்போ உதாரணமாக அவங்க பேர் புவனேஸ்வரினா, இந்த புவனேஸ்வரியை ஒவ்வொரு லெட்டரும் எந்தெந்த ராசியில் ஒன்றே வைக்கணும், அதை வச்சுக்கிட்டு சொல்லிட்டே இருக்கலாம். ஜோசியம் உங்கள் லக்னம் மட்டும்தான் வேணும், உங்கள் லக்னத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த எழுத்துக்கான பாவகங்களை தூக்கி அந்தந்த வீடுகளில் போய் கிரகத்தை கொண்டே ஃபிட் பண்ணிவிட்டு பலன் சொல்லலாம். இது ஒரு ஜோதிடத்தில் இது ஒரு ரூட்டு. பேரை வச்சு சொல்லலாம், அதை நேமுலாஜியை 12 கட்டத்தில் அடைச்சி சொல்லலாம். சில பேருக்குள்ள பேர் எக்ஸ்ட்ரா அதிகமாகும், ரெண்டு மூணு எழுத்து லெட்ரு திருப்பி வரும், 12 கட்டத்தை விட பெருசாக இருக்கும் பேர், புரியுதுங்களா? அது அதுகளுக்கு அப்போ அதுகளுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களை அமைச்சு அந்த ராசி கட்டத்துக்குள்ள அந்த பேர்களை எழுதி இதுதான் பலன்னு சொல்லலாம். சோதிடத்தில் இது ஒரு ரூட்டு. இது இது சோழி பிரசன்னத்தோட ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கும், அக்யூரஸியாக இருக்கும். முதல் எழுத்தே அவங்களுக்கு எல்லாமே சொல்லும். அப்போ இந்த எழுத்துக்காரவங்களுக்கு இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் இருக்கும். ஆர்மி, போலீஸு, அல்லது நாடு விட்டு நாடு போகிறது, மருத்துவத்துறைக்குள்ளேயே அவங்க போகலாம். சார், இப்போ இந்த லக்னம் எதுவுமே செட் ஆகாது, எப்படிலாம் அவங்க லைஃப் இது இருக்கும் சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க நேர்மறையாக இருக்கும். அந்த அந்த பேருக்கான முதல் எழுத்துக்கான லக்னம் இங்கே இல்லை. அப்போ இந்த பேரும் இந்த ஜாதகமும் வேறு வேறு பாதையில் போயிட்டுருக்கும். இவர் மேட்டுக்கழுத்தா ஜாதகம் பள்ளத்துக்கழுக்கும், ஜாதகம் மேட்டுக்கழுத்தா இவர் பள்ளத்துக்கழுப்பார். ஸோ அந்த ரெண்டு அலைவரிசையும் ஒத்து போகாது. அப்போ அந்த அலைவரிசையை ஒத்து போகிறதுக்காக நம்ம சொல்கிறோம், அதுதான் நம்மளுடைய மெத்தட். இது ஒரு வேறு வித்தியாசமான ஒரு கலை.
பிறந்த நேரத்தை வச்சும் மாற்றி அமைக்கலாம், பிறந்த நேரம் இருக்கும், அதுக்கு தக்கவாறு கிரகங்கள் சரியாக இல்லை அப்போ இந்த பேர் வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஜோதிடம் ஒரு ரூட் இல்லை, நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்லி. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவார் இல்லையா ராதாரவி ஐயா, அது முத்து படத்தில் முட்டாளுக்கு ஒரு வழி அம்பலத்தானுக்கு ஆயிரம் வழின்னு இல்லையா, அது மாதிரி தான் ஜோதிடத்தில் பல ரூட் இருக்கு. கேட்டா ஒரே ரூட்டை பிடிச்சி நான் தொங்குறது இல்லை, நான் பல ரூட்டில் பார்ப்பேன். லக்கணம் பாவி வீடாகி போச்சு, லக்கணாதிபதி கெட்டு போயிட்டாரு, அப்போ ஜாதகர் நல்லா இல்லை இருப்பார், இப்படி ஒரு ரூட் இருக்கு. சரி, அவங்க ஜாதகத்தில் இன்றைக்கி என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. நேற்று ஒரு பிரபலமான பத்திரிகையில் குமுதம் பத்திரிகையினுடைய அலுவலகத்தில் எனக்கு இன்டர்வியூ நேற்று நடந்தது. அந்த இன்டர்வியூ நடக்கும் பொழுது அவங்க அங்கே இருக்கிற ஒரு தொழில்நுட்ப கலைஞர் ஒரு கேமராமேன் ஒரு ஜாதகத்து கொடுத்தாரு. சார் இது பார்க்க முடியுமா சார்ன்னாரு. சார் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, உங்கள் ஜாதகம் இந்த லக்கணம், நீங்கள் தனுசு லக்கணம். அதாவது அவர் லக்கணம் வேறு, அவருக்கு வந்து தனுசில் சூரியன் இருக்குது, தனுசில் சூரியன் இருக்குது. அப்போ சூரியன் அங்கே உட்காந்துருக்காரு, பத்து கூட புதனும் கூட சேர்ந்துருக்கு தனுசில். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ சூரியன் தான் உட்கார்ந்த வீட்டுக்கு ஒம்பது கூடவனே, தனுசுக்கு ஒம்பது கூடவனே சூரியன் தான், அவர் இங்கே உட்காந்துருக்காரு. அவர் மூல நட்சத்திரத்தில் இருக்கார், உங்களுக்கு சூரியன் கேது சாரத்தில். உட்காந்து வீட்டுக்கு பத்து கூடைய, பத்து கூடைய புதன் கூட சேர்ந்துருச்சு, பன்னெண்டு கூடைய செவ்வாயும் கூட ஒன்றா இருக்குது. அப்பா இல்லையா சார்னு, கரெக்டு சார் எங்கள் அப்பா இல்லை. பிறந்த கிழமைநாதனை தூக்கி, இன்றைக்கி ஓடிட்டுருக்கிற கிழமைநாதனை தூக்கி அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதை லக்கணமாக பயன்படுத்தி சொல்லலாம். அன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்த்தேன், கடக லக்கணம். நான் ஜாதகம் பார்க்குற நாள் திங்கக்கிழமை, ஜாதகம் பார்க்குற நாள் திங்கக்கிழமை, அவர் கடக லக்கணம். அவருக்கு பார்த்தீங்கன்னா கடகத்திலே சந்திரன் இருக்கார், கரெக்டாக அவர் கடக லக்கணம். அவர் கடகத்திலே சந்திரன் இருக்கார், சந்திரன் உட்காந்து வீட்டுக்கு நாலு கூடிய சுக்கரன் நீசம். நான் பார்க்குறதும் திங்கக்கிழமை, அவர் பிறந்ததும் திங்கக்கிழமை. அம்மா இல்லையா சார்னா எங்கள் அம்மா இல்லை, அப்படியும் சொல்லலாம். ஒரு ஜாதகம் ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணம் ஜாதகம், சூரியன் நீசம், ஏற்கனவே சூரியன் நீசம். கோச்சார லக்கணம், கோச்சார லக்கணம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசில் போயிட்டுருக்கு. கோச்சார லக்கணம் தனுசில் போயிட்டுருக்கு. அப்போ அந்த தனுசு லக்கணத்துக்கு ஒம்பது கூடிய சூரியன் நீசமாக இருக்கார். அவர் ஜாதகம் லக்கணம் வேறு, ரிஷப லக்கணம். அவர் ஜாதகம் ரிஷப லக்கணம், ஓடிக்கிட்டு இருக்கிற லக்கணம் எங்கே போகுது, தனுசில் போய்கிட்டு இருக்கு. தனுசுக்கு ஒம்பது கூடிய சூரியன் நீசம், அப்பா இல்லையா, அப்பா இல்லை. இப்படியும் ஜோசியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஒரே திதி யோகம் கரணத்தை கட்டியே வாழ்க்கை முழுக்க ஓட்டலாம், அதுவும் தப்பு இல்லை, அதுவும் தப்பு இல்லை. களவும் கற்று மறக்கிற மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கிறணும். ஒரு ரூட்டை வச்சு ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது, ஒரு ரூட்டை வச்சு ரொம்ப நாளைக்கு ஜோசியம் சொல்ல முடியாது. ஜோதியம் போட பல ரூட்டு, அதை வச்சு சொல்லலாம். ஓகே சார், சரியா சார். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா எஃப் லெட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், நேயர்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ள ஒரு தகவல் அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி வேறொரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, நன்றிமா, வணக்கம், வாழ்க வளமுடன்.